வள்ளுவப்பெருமான் ஒரு யோகி என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எளிய முறையில் இவருடைய தர்மம் என்னன்னு கேட்டான். இது அற அற என்னங்கிறேன். அட மலர்ந்த முகமும் இனிமையாக பார்த்தலும் அகமும் புறமும் தூய சூழ் தான் அறன் தான். இதோடு எத்தனை எவ்வளோ எத்தனையோ நூல்கள் நான் படித்து பார்த்தோம். இவ்வளோ எளிய முறையில் இதான தர்மம். அவ்வளோ எளிய முறையாக தமிழ் சொல்லியிருக்கான் வள்ளுவன். வள்ளுவன் ஒரு மாபெரும் யோகி, இல்லை இல்லை கடவுள், அது தெரியும். எங்களுக்கு தெரியும் வள்ளுவன் யாருன்னு தெரியும். அவன் யார்? வள்ளுவன் யோகி, கடவுள். எப்படி கடவுள்னா அந்த நூல், அந்த நூல் நூலில் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு திருக்குறளில். ஒருவன் திருக்குறள் தொட்டாலே கடவுள் திருவள்ளு தொட்டதாக அர்த்தமாகும். அப்போ விட்ட மகான் வள்ளுவன் அவனோடு தொடரணும். இப்போ ராமலிங்கசாமி இருக்கிறார், அவர் கிட்டத்தட்ட 6-7000 பாட்டு பாடியிருக்கிறார். அது படி தொடவே புண்ணியம் செய்திருக்கணும். திருவாசகம், அருள்பா, தாயுமான சாமிகள், தேவாரம், பல நூல் அற்புதமான நூல் இருக்குது. ஆனால் ஒரே முறை செஞ்சான சம்பந்தா, திருமல தேவா, மாணிக்க வாசகா, அருணகிநாதா ஏதாவது சொன்னால் போதும். ஏன்னா ஒரே வார்த்தையில் இவ்வளோ அடைக்குதுண்ணா. மாணிக்க வாசகா, நான் பாவிதான் தாயே, என்பது கருணை கொண்டு காட்டு சொன்னால் அப்போ உனக்கு ஞானம் வந்துச்சு. ஏன்னா அப்படி அவ்வளோ எழுவிய இவ்வளோ எளிய முறை எப்படி இருக்கானா? இவருக்கு இப்படி தானா? ராமலிங்க சாமிகளே, உன் திருவடி எதுனா பூசினுப்பா, அதுக்கு அருள் செய்யப்பா, ஞானம் வந்துச்சா அவனுக்கு? நான் இன்று முதல் பொய் பேச மாட்டேன், நீரை அருள் செய்யணும். அடே, நீ தான்ப்பா அருள் செய்யணும் எனக்கு. அப்போ நான் இன்று முதல் மது அருந்த மாட்டேன், இன்று முதல் புலால் உண்ண மாட்டேன், இன்று முதல் யார் பொய் பேச மாட்டேன். கல், காமம், கொலை, களவு, பொய்கூறல், இந்த 5 பஞ்சபாவ பாதகங்கள். சரி, இவ்வளோ பெரிய பாதகம் செஞ்சுக்கணே என்ன? ஒன்றும் கூட்டம் இல்லை. அவரே சொன்னார், நீ எவ்வளோ பாவம் செஞ்சாலும் சரி, அதை நான் சேர்க்குறேன். கல், காமம், கொலை, களவு, பொய்கூறல், இந்த பஞ்சபாவ பாவங்கள் எல்லாம் செய்திருந்தான் சரா. அகத்தீஷா, நான் பாவிதான் தாயே, இவ்வளோ நாளவரும் செஞ்சிட்டப்பா, எனக்கு தெரியாமல் செஞ்சிட்டேயா? நான் தெரிஞ்சுதான் செய்வேனப்பா, தெரியாமல் செஞ்சுட்டேன் தாயே. நீ தான் மன்னிக்கும் சொன்னால் இந்த பாவங்கள்லாம் கழுவப்படும். அவ்வளோ எளிய முறையில் தான் என்ற கொடுபாவம் தீர்க்குமாசான். பாவம்னு சொல்லலை, கொடும்பாவம். தான் என்ற கொடும்பாவம் தீர்க்குமாசான், தர்மத்தின் வழி சொல்லி கருண் வைப்பான். ஊன் என்ற மந்திரமே உபதேசித்தினார். டே, இந்த உடம்பு பற்றி ஒன்று தெரியாது, அது ஞானிக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியும், ஆசானுக்கு தெரியும். ஆக எவ்வளோ பெரிய பாவியாக தான் சர்றா, 1008 கொலை செஞ்சுருக்கலாம், அடாது செய்திருக்கலாம். அதான் தான் என்ற கொடும்பாவம் தீர்க்குமாசானார். பாவம்னு சொல்ல கொடும்பாவனார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.